வெல்கம் பேக் மாட்டிக்கிச்சே. இன்னைக்கு நம்ம விஜய் பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜய் வந்து ஓட் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக நடிகர் விஜய் மீது போலீஸில் போவார். சமூக ஆர்வலர் செல்வம் அப்படின்னு ஒரு செல்வம்னு ஒரு கேரக்டர் விஜய் மீது கேஸ் கொடுத்துருக்குது. அதை பத்தி நான் பார்க்க போறேன். இல்ல என்னதான் நடக்குது இந்த தமிழ்நாட்டுல, சத்தியமா ஒண்ணுமே புரியல. விஜய் இல்லைன்னா தமிழ்நாடு இயங்காது போல. விஜய் அந்த தனி ஒரு மனுஷனை நம்பிதான் ஒட்டுமொத்த அரசியலும் சரி இந்த கவர்மெண்ட்டும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விஜய் மட்டும் இல்லைன்னா எதுவுமே இல்லை போல. ஸோ உங்களுக்கு என்னடா பைத்தியம் இது முடிஞ்சு போச்சா என்ன? ஊருக்குள்ள எக்கச்சக்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு இது போய் செக் பண்ணுங்கடா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? அந்த மனுஷன் கோட்பாட ஷூட்டிங்கை விட்டுட்டு ரஷ்யாவிலேருந்து எலெக்ஷனுக்கு ஓட் போகணும்னு வராரு, வந்து ஓட்டும் பண்றாரு. ரஷ்யாவில் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதோடயே வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு போறாரு. அந்த மனுஷன் மேல நீங்க கேஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க, என்னதான் உங்களுக்குலாம் ஆச்சு? அவர் வந்தாரு, பொலிட்டீஷியன்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்களுக்கு யாரும் பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. ஆக்ட்ரஸ் கமல் வந்தாரு, சூர்யா வந்தாரு, அஜித் கூட வந்தாரு, அவங்களுக்கு யாருமே எந்த கௌரவம் இல்லை, ரசிகரும் இல்லை. பட் தளபதி வந்தாரு. தளபதியோட அந்த கொத்த வார்த்தை, தளபதின்ற ஒரு மனுஷனுக்காக ஃபேன் பேஸ் வந்ததுல ரசிகர்கள் கூடினாங்க. ஓகே, கரெக்ட் தான் கூடினாங்க. ஓகே, மீடியா அதுக்கு மேல அந்த இடத்துல பொதுமக்களுக்கு விஜய் என்ன இடையூறு பண்ணாரு? விஜய் பாட்டு வந்தாரு, மீடியா ஃபுல்லா விஜயை சுத்தி ஒரு 50-60 மீடியா கேமராவோட சுத்தினாங்க. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எங்க இருந்தாங்க, பொதுமக்கள் எங்க இருந்தாங்க? பொதுமக்களுக்கு விஜய் என்ன இடையூறு கொடுத்தாரு? 200 பேர் கூட விஜய் வந்து மக்களுக்கு இடையூறு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சத்தியமா தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷனாரன்லாம் உங்களுக்கு தூக்கமே வராதா? இல்லை சத்தியமா நீ தெரியல, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்ன அப்படி சமூகம் மேலே உங்களுக்கு அக்கறை இன்னைக்கு இப்போதான் வருதா? விஜய் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை வருமா? விஜய் படம் வந்தா, விஜய் படம் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, விஜய்ன்ற ஒரு பேரை கேட்டால் யா இப்படி பயப்படுறீங்க? சத்தியமா புரியல. தயவு செஞ்சு நல்லா மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, அவரு பாட்டு வராரு, அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்கறாரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சத்தியமா புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நோட் பண்ணிக்கங்க, நீங்க பண்ற இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 2026 உங்களுக்கு பதிலடி கண்டிப்பா கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப நீங்க மூஞ்ச எங்க தூக்கி வச்சுக்கீங்கன்னு நான் பாக்குறேன். எப்படியும் பார்க்க தானே போற எல்லாரும் மூஞ்சியும் அப்ப இருக்குது இல்ல. சோ இப்ப ஆடுறீங்களா, அப்ப என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். முடியலைங்க, அந்த மனுஷனை எப்படிதான் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவீங்க? ஒரு பாட்டு வந்தா விஜய் மேல கேஸ், படம் வந்தா விஜய் மேல கேஸ். ஓ, கேக்குற நமக்கே இவ்வளவு காண்டாவதுன்னா அந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகஜமா அப்படியே ஸ்மூத்தா போறாருங்க. அதுதாங்க ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளமே. என்ன பிரச்சனை வந்தாலும் எதையும் காதல வாங்காத என்னோட குறிக்கோளனோ அதை நோக்கி மட்டும் நான் போவோம்னு சொல்லி நம்ம தளபதி போறாரு பார்த்தீங்களா. உண்மையான தலைவனா நம்ம தளபதி மட்டும்தாங்க கண்டிப்பா. 2026 நீங்க என்ன வேணா கொடுத்துங்க, 2026 தளபதி தான் வருவார். நாங்கெல்லாம் இருக்கிறோம், தளபதி மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. ஓ, எனக்கு என்ன சொல்றது புரியலைங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை போய் பாருங்க காய்ஸ். அவ்வளோதான், இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ ரெண்டு நாளுக்கு முடிவு போட வேண்டியது போட முடியல. சரி, மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பேச போகிறோம். குறிப்பாக விஜயை பற்றி, நம்ம தளபதியை பற்றி நிறைய நியூஸ் இதில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். பை.